காயத்ரி, இந்த வீட்டை பாத்தியா? போற இந்த கேஸுக்கு இதுதான் சம்பளம். கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டா இந்த வீட்டை எனக்கு தரேன் காளிமுத்து சொல்லியிருக்கான். யார் அந்த சாராய வியாபாரியா? ஆமா, அவன் மேல ஒரு கொலை கேஸ் பதிவாயிருக்கு. இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும்னு உன் சாமி கிட்ட வேண்டிக்கும். என்னப்பா? ஏமா அப்பா இப்படி இருக்காரு? ஏய், நீ உள்ள போ. என்ன சொல்ல சொல்ற? இல்ல, எதை பார்த்தாலும் ஒரு அவநம்பிக்கை, எரிச்சல். என்ன சூர்யா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? திடீர்னு சில விஷயங்கள் அப்பாவை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. இன்னைக்கு கோர்ட்ல ஒரு பைத்தியக்காரிய பார்த்தேன். அவங்க என்ன பார்த்ததும் அலற ஆரம்பிச்சாங்க, திட்டினாங்க, சாபம் கொடுத்தாங்க. அப்புறம் தான் கவனம் வந்துச்சு அந்த அம்மாவை. ஏற்கனவே கோயம்புத்தூர் கோர்ட்ல நான் பார்த்திருக்கேன். அந்த அம்மாவோட மகனை அநியாயமா கொண்டாங்கன்னு தெரிஞ்சோம். அந்த கொலகாரனுக்காக வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரா அப்பா? இன்னொருட மகன் தெரிஞ்சு என்னை எப்படி எல்லாம் திட்டினாங்க தெரியுமா? ஏமா, என் மனசெல்லாம் என்ன ஆயிடுச்சுமா? ஏமா அப்பா இப்படி இருக்காரு? அது அது ஒரு கொலகேசுனா ஜெயிச்சவங்களை பார்த்து தோத்தவங்க அப்படிலாம் சாப்பிடுறது சகஜம் சூர்யா. இல்ல, நீ போய் சொல்ற, நீ போய் சொல்றமா. நீ என்னமோ என்கிட்ட மறைக்கிற. எங்க அம்மா என்கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. இல்லடா, நான் நிஜத்தை தான் சொல்றேன். அப்புறம் நீ ஏன் மாடுவற? நான் பார்த்தது கேட்டதெல்லாம் உண்மைதானா? இது ஒண்ணுதானா இல்ல வேற என்ன இருக்கா? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல வேற என்ன நடக்குது? ஏமா, அப்பா ஒவ்வொரு தடவை கேஸ்ல ஜெயிச்சு விடும் போது நீ சொல்லிருக்கலாம் படம் வாங்கி தெரியா இல்லையா? அது புண்ணிய இந்த தேடிக்க. இல்ல, எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீ பாஜித்தம் தேடுற. அப்பதானமா? உண்மை சொல்லுங்கம்மா, உண்மை சொல்லுங்க. நான் உண்மையிலே உங்க பிள்ளையா இருந்தா இன்னைக்கு எங்க அப்பா பத்தி எல்லாம் தெரிஞ்சாங்க. அப்போ அதுவும் பொய்யா? இல்ல, அது கூட காசு வாங்கிட்டு எங்க அப்பா எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. 25 வருஷமா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிற விஷயம் இது. உங்க அப்பாவுக்கு வாழ்க்கப்பட்ட நாள்ல இருந்து நிம்மதினா எனக்கு என்னன்னே தெரியாதுடா. தான் சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகணுங்கிறதுக்கு புள்ள பாச எங்க தடையாயிடுமோ நினைச்சு 6 வயசுலயே உன்னை ஊட்டி ஹாஸ்டல்ல சேர்த்து எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு. ஒவ்வொரு தடவை உனக்கு லீவு வரும்போதுலாம் நீ எப்ப வருவே எப்ப வருவேன் வாசலையே நின்று எனக்கு கண்ணே பூத்து போயிடுச்சுடா. நீ இங்க வீட்டுல இருக்கும் போது உன்னை பத்தின உண்மையெல்லாம் உன் புள்ளிக்கிட்ட சொன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ என்ன மிரட்டியே வச்சிருந்தார உங்க அப்பா. குற்றவாளிகளை கூண்டுல இருந்து இறக்கணுங்கிறதுக்காக மனசாட்சியே மனசுல இருந்து இறக்கணும் தான்டா உங்க அப்பா. வாய்மையே வெல்லுங்கிறது போய் வார்த்தையே வெல்லுங்கிறதே வேத வாக்கு அழிஞ்ச அவருக்கு. பல பேர் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு சட்டத்தை தனக்கு சாதகமா வளைச்சுக்கிட்டு அதனால பல குடும்பங்களையே அழிச்சு நியாயத்துக்காக வாதாடாம அநியாயத்துக்காக போராடுறவரை பார்த்து என்னால எதுவுமே செய்ய முடியலப்பா. அவர் செஞ்ச பாவங்களெல்லாம் ஒன்ன பாதிக்காம இருக்கணும்னு தாண்டா இப்படி எல்லா தர்மங்களை பண்ணி என் பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கிற. அதுக்காக பணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சிருதா? மனுஷனுக்கு நீதி நேர்மை தர்மம் எதுவுமே கிடையாதா? இதே கேள்வியை கேட்டதுனாலதான் உங்க அப்பாவை விட்டே பிரிஞ்சு போனாரு உங்க தாத்தா. எனக்கு தாத்தா இருக்காரா? சொல்லுமா, அவர் ஏமா போயிட்டாரு சொல்லுமா. சொல்றேன் சூர்யா, சொல்றேன். என்ன கேக்காமலே எனக்காக வாதாடி அத்தனை சொத்துக்களையும் ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. இப்ப நான் குடுக்கிற பணத்தை நீங்க மறுக்காம வாங்கிக்கிறனும். என்ன இது, நான் பேசின தொகைக்கு மேல இருக்கும் போல இருக்க, என் கொள்கை தெரியுமில்ல? நல்லா தெரியுமுங்க. என்னங்க பிசாத்து காசு? இந்த காசை வச்சு நான் என்னென்ன பண்ண போறேன்னு பாருங்க. யாருக்கோ போய் சேர வேண்டிய சொத்தை எனக்குன்னு வாதாடி வாங்கி கொடுத்துட்டு இப்ப பேசின பணமே போதுங்கிறீங்க.
இந்தாங்க நீங்களும் குடிங்க, நானும் குடிக்கிறேன். இந்த சொத்தை வச்சு இந்த ஊரையே குடிக்க வைக்கிறேன். திறமையால எங்க சொத்துக்களை எல்லாம் இவனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். புருஷன் கோர்ட்டு வாசல்லையே செத்துட்டாரு, அது தெரியுமா உனக்கு? எங்களுக்கு சொந்தமான அந்த தென்னந்தோப்புல இவன் சாராய காய்ச்சி விற்க போறான், அது தெரியுமா உனக்கு? என் வயிற்றுல வளர்ற குழந்தை சத்தியமா சொல்றேன், என் பாவம் உன்னை சும்மா விடாது. என் குடும்பம் அழிஞ்சு போன மாதிரி உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற, அவர் பணம் கொடுத்தாரு அவருக்காக வாதாடினேன், நீ பணம் கொடுத்திருந்தா உனக்காக வாதாடி இருப்பேன். அதுதான் என் தொழில் தர்மம், எனக்கு பணம் தான் முக்கியம், அதை கொடுக்க வக்கீல்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அநியாயத்துக்காக வாதாட உன்ன மாதிரி ஒரு கேவலமான வக்கீல் இருக்கும்போது நியாயத்துக்காக போராட ஒரு நல்ல வக்கீல் இல்லாமையா போயிடுவான்? அவனை பிடிச்சு இந்த கேஸ மீண்டும் எடுத்து இழந்து போன எங்க சொத்துக்களை எல்லாம் நான் மீட்கல. கடவுள் கொடுமக்காரங்களை தண்டிக்காம விட்டதா சரித்தமே கிடையாது. இவங்கிட்ட பீஸ் வாங்கிட்டே இல்ல, இந்த இதையும் சேர்த்து வாங்கிக்க. என்னையாது கேச திருப்பி எடுக்க போற அப்படி இப்படின்றான். அவ கிடக்குறா கழுத விடுங்க, பண்ணக்கார கூலி ஆளுகளுக்கு கூலிய குறைச்சு கொடுத்தாலே குய்ய முறையோன்னு கத்துவானுங்க. அவ சொத்து அத்தனையும் நாம அபகரிச்சிருக்கோம், அவ கிடக்குறா விடுங்க, அவ கதையை நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க பணத்தை புடிங்க. ஏய் வாங்கடா. ஏய் நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. நீதி நியாயம் நேர்மை எல்லாத்துக்கும் போராடணும்னு தான் உன்ன நான் படிக்க வச்சேன். அந்த ஆசைய குழி தோண்டி புதைச்சிருக்கீங்க. வெளியில கருப்பு கவுனும் உள்ள வெள்ள சட்டையும் போடுறதான் உன் வக்கீல் தொழில் நான் நினைச்சேன். அந்த புனிதமான வெள்ள சட்டைக்குள்ள ஒரு கருப்பு உள்ளமை இருக்குன்னு இப்ப உன்னை பார்த்து தொண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி கொடுமைகளை பண்ணி நீ சேர்த்த பணத்துல தானா இவ்வளவு நாள் நான் சாப்பிட்டு இருந்தேன். சே, உன்னோட வாத திறமையால ஒரு பொண்ணோட பூவையும் பொட்டையும் பறிச்சிட்டியே, அதே வாத திறமையால அந்த பூவையும் பொட்டையும் உன்னால மீட்டு கொடுக்க முடியுமா சொல்லுடா? என்னப்பா ரொம்ப புலம்புற, என்ன நீ படிக்க வச்சியா? கார்பரேஷன் ஸ்கூல்ல கிழிஞ்ச ட்ரௌசரோட தபால் பொட்டி தபால் பொட்டின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணதையும் பொருட்படுத்தாம 3 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சவண்ணா கூலியம் கஞ்சி ஊத்தி என்ன அறகுறையா வளர்த்தியே, இன்னைக்கு 8 வகை காய்கறிங்க பால் பழங்களோட சாப்பிடுறியே. என்னோட பணம் என்னோட புத்தி, எனக்கு உடம்பு சரியில்லாத போல நாட்டு வைத்தியர்கிட்ட கூட்டு போய் பச்சிலையும் கஷாயம் தான் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு உனக்கு லேசான தலைவலி காய்ச்சல்னா இம்போர்ட்டட் கார்ல வர்ற ஃபாரின்ல படிச்ச டாக்டர். என்னோட புத்தி என்னோட பணம், காந்தியோட தொண்டன் சொல்லிக்கிட்டு கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஊர் ஊரா சேவை சேவை அலையறிய, யாரோட காரு யாரோட பெட்ரோல், என்னோட பணம் என்னோட புத்தி. பேசாத, அதிகமா என்ன பேச வைக்காத, என்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேலை இருக்கு. இதே நேரம் நான் கோர்ட்ல வாதாடி இருந்தா என் வருமானமே வேற. அந்த பொண்ணுக்காக என்கிட்ட வாதாடாத, போல போறண்டா. இனி இந்த வீட்டில இருந்து நீ போடுற ஒருவா சொத்தை திங்கிறது கூட கேவலண்டா. மாமா, மாமா, என்ன மாமா நீங்க? அவர்தான் ஏதோ அவசரத்துல பேசிட்டாருன்னா நீங்களும் சின்ன புள்ள மாதிரி ஓங்கி ஒரு அதட்டில் போட்டு அடங்கிட்டு போறாரு. அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அடக்கி திருத்துற வகையில்லம்மா உன் புருஷன், இனி பட்டுத்தான் திருந்தணும். வேதனெல்லாம் வேண்டியப்ப தண்ணியும் கொடுக்கிற ஒரே காரணத்துக்காக நன்றியோட இருக்குமா பூமி, அந்த நன்றி உன் புருஷ மனசுல இருக்கணும்னு சொல்லி வை.